வணக்கம், உங்கள் மீனவன். நம்ம கடற்கரை எப்பவுமே காலையில் எழுந்தோடனே அப்படி சும்மா வாக்கிங் மாதிரி கடற்கரை ஓரத்தில் அப்படி நடக்கிறது. இப்போ பாருங்கள் எங்கே எவ்வளோ தூரம் அப்படியே நடக்கிறது. நம்ம ஊர் வந்து இதாக இருக்கு பாருங்கள், அதான் நம்ம ஊர். அவ்வளோ தூரம் இங்கே நடந்து வரும்போது ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒரு எலும்பு பார்த்தேன். அந்த எலும்பு பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான் நான் இந்த வீடியோ. அந்த எலும்பில் என்ன அப்படின்னு சொல்கிறத எனக்கு தெரிஞ்ச தகவல், உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் அதை பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள். வாங்க முதல்ல அந்த எலும்பு போய் பார்ப்போம். எலும்புன்னு சொல்கிறதா இல்லை முள்ளுன்னு சொல்கிறதான்னு தெரியலை. முள்ளுன்னு தான் சொல்லலாம். ஆனால் எலும்புனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், முள்ளுனா ரொம்ப நைஸாக இருக்கும். முள் குத்துற மாதிரி இருக்கும். எலும்பு வந்துக்கிட்டு எப்படி சொல்கிறது, மீன்களுக்கு இருக்கிறதுலாம் முள்ளுன்னு சொல்லுவோம். இந்த ஆடு மாடு கோழிகளுக்கு இருக்கிறதுலாம் எலும்புன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்குது இது. இதுவும் ஆனால் இது ஒரு மீன் முள்ளு தானே, பார்க்குறதுக்கு எலும்பு மாதிரியே இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ கேமராவை நான் வந்து திருப்பிடுறேன். நான் வந்து நடந்து வரும்போது என்னடா ஒரு மாதிரி பாசியோட கரை ஒதுங்கிருச்சு, கடல் ஓரத்தில் பாசியோட கரை ஒதுங்கிருச்சு. இந்த இருக்கு பாருங்க பாசி, இதில் என்னடா ஒரு மாதிரி கிடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா, இது என்னது அப்படின்னு. இது வந்து முள், ஆனால் மீன் முள், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து எலும்பு மாதிரியே இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள் இது என்ன முள், இது வந்துக்கிட்டு அது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு ஆயுதம் மாதிரியே இருக்குது. இதை என்ன முள் அப்படின்னு சொல்கிறத நான் கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நல்லா பாருங்கள், இதை பார்த்துட்டு உங்களுக்கு இதை பார்த்தா என்ன மீன் முள் மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கழிச்சு நான் இதோடைய பேரை சொல்லுவேன், இது எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன். அதை பார்த்துட்டு சொல்லக்கூடாது. நீங்கள் முன்ன கூடி பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை, தெரியலைன்னா இல்லை அப்படின்னு சொல்லுங்கள், தெரியலைன்னு சொல்லுங்கள். தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் அது உண்மையாக இல்லை அதில் எதாவது மாற்றுக்கிறதுனா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ஒரு ஒரு மீனுடைய சென்று முள் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இவ்வளோ பெரிய முள்ளாக இருக்குன்னா கண்டிப்பாக இது சின்ன மீனாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 கிலோ இல்லைன்னா 100 கிலோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஒரு மீன். அப்போ ஒரு 100 கிலோ இருக்குதுன்னா ஒரு மீன் அது எவ்வளோ எத்தனை அடி இருக்கும்னா குறைஞ்ச பட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 அடி இல்லை ஒரு 10 அடி அந்த ரேஞ்சுக்காவது இருக்கும். அப்போ இந்த கையில் வச்சுருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 1.5 அடி அவ்வளோதான் இருக்கும். அப்போ 1.5 அடி நீளம் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 அடின்னு இங்கே அந்த மீனுடைய நீளம் 8 அடினா கூட கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5-6 அடி இல்லை இல்லை. அப்போ இது வந்து அதோடைய சென்ட்ரு பகுதியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நொறுங்கி கிடக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மீனாக கரையை ஒதுங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கரையை ஓரத்தில் ஒதுங்கி அந்த மீன் ஃபுல்லாக அழிஞ்சு காக்கா கழுகு நாயெல்லாம் தின்னுட்டு அந்த எலும்பை மட்டும் போட்டிருக்கும். அந்த எலும்பு பீஸுகள் தான் அப்படி கரை ஓரத்தில் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஊருக்கு நேரம் உள்ளதுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஊருக்கு ரொம்ப அவுட்ரு, ஆட்களே நடமாடாத இடத்துக்கு வந்துட்டேன். ஆட்களே நடமாடாத இடத்துக்கு வந்தனால இது வந்துக்கிட்டு மக்களுக்கு தெரியாமல் அப்படியே அழிஞ்சு போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். நான் அதுக்கப்புறம் இந்த முள்ளுகள்லாம் காமிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்கள், இப்போ இதை வந்து இப்படி குத்தி வச்சுக்கிறோம் பாருங்கள். இதை இப்போ இதை நம்ம நட்டி வச்சிட்டோம். அடுத்து இன்னும் கிடைக்கும் இருக்கு பீஸ், இந்த கிடைக்கும் இன்னும் கிடக்குது. அப்புறம் அப்படியே அக்கக்கா கிடக்கும், உதிர்ந்து கிடக்கு. நமக்கு பார்த்தா அதை உடுக்கை அடிப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கு, இந்த உடுக்கை இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு அதை பார்க்குறதுக்கு. இதை பார்க்குறதுக்கு அப்புறம் அப்பா பீஸ் பீஸாக கிடக்குது. இந்த பாருங்க எப்படி இருக்கு, குத்தி வச்சிருக்கேன். வெறும் பாசி தான் இருக்கு, இது பாசியோட இங்கே பாரு சொடக்கு பாசின்னு சொல்லுவாங்க. அப்படி முத்து முத்தா இருக்கும். இதில் வந்து முத்து மாதிரி இருக்கிறத வந்து நசுக்குன்னா நம்ம சொடக்கூடும். இது சொடக்கு பாசி பாருங்க எப்படி இருக்கு. இதோடைய நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்றத பார்ப்போம். சும்மா நான் சாயின் பண்ணி காட்டுறேன். சிரிச்சு இப்போ இதை வந்து சாயின் பண்ணி காட்டுறேன்.
கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய நீளம் இருக்கு. இப்போ இதை பீஸ் கணக்கு, இதோடைய ஒவ்வொரு இது வந்து முதுகுத்தண்டாக இருக்கும், அதோடைய முதுகுத்தண்டு ஒவ்வொன்றையும் இப்போ நம்ம எடுத்து எத்தனை இருக்குன்னு எண்ணி பார்ப்போம். ஒவ்வொன்றையும் ஆ, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, நம்ம உடைக்க முடியுமா இந்த இல்லையா, ஸ்ட்ராங்காவில் இருக்கு. நாலு, அஞ்சு, ஆறு, ஆறு ரெண்டும் எட்டு, ஆறு இருபத்தி ஒரு பீஸ், இதோடைய எலும்பு பகுதி 21 பீஸ் இருக்கு. அப்பா இது அப்படியே நம்ம ஒயர் அள்ளி போட்டுருவோம், யாராவது கடற்கரையில் நடக்கும்போது காலில் குத்த வாய்ப்பு இருக்குது, அப்படியே இது நம்ம ஒயர் அள்ளி போட்டுருவோம். இந்த மாதிரி முள்ளு செடிக்குள்ளே அள்ளி போட்டுருவோம், இதுக்குள்ளே ஆளுக்கு யார் நடமாட மாட்டாங்க, இதனால் இதுவே முள்ளு முள்ளாக குத்தும், நடமாட மாட்டாங்க. இங்கே பாருங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய செருப்பையும் ரெண்டு பனங்காய் எடுத்து போட்டிருக்காங்க, பனம் பழம். அப்புறம் வந்து இந்த மீன் என்ன இது, இந்த மீனுடைய இது என்ன மீனுடைய இதுன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன், இது எலும்பா முள்ளான்னு, இது முள் தான். இது என்ன மீனோடதுன்னா இது வந்து எல்லோ ஃபின் ட்யூனா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளில் வந்துக்கிட்டு கேரைன்னு சொல்லுவோம், சூற வகையிலேயே பெரிய வகை மீனை தான் கேரைன்னு சொல்லுவோம், ராட்சச சூறைன்னு வச்சுக்கிறீங்களேன், அதை வந்து இங்கிலீஷில் ட்யூனான்னு சொல்லுவாங்க. ராட்சச எல்லோப்பின் ட்யூனாவுடைய முள் தான் அது. என்னுடைய கடல் அனுபவத்தில் நான் அதை அந்த முள்ளை வச்சு நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். உங்களுக்கு இது வேறு ஏதோ ஒரு மீனினுடைய முள்ளாக இருந்துருந்துச்சுன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம கையில் கொஞ்சம் தான் அள்ள முடிஞ்சு, மிச்சம் கொஞ்சம் கிடந்துச்சா அதையும் இங்கே எடுத்து போட்டுருவோம், இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அது மட்டும் ஏன்டா அதிலேயே போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் அள்ளி போட்டுட்டு வீடியோக்காண்டி காமிச்சியா அப்படின்னு கேட்பாங்க கேட்பீங்க. அதனால் நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து போட்டேன். ஏன்னா யாருக்கு குத்துனாலும், அது யார் காலில் கையில் குத்தினாலும் விஷம் முள் தான். அதனால் நம்ம தூக்கி போட்டுருவோம். என்ன நடக்கும்னா, ஒன்று நம்ம மீனவருக்கு ஏதாவது வாக்கிங் போகும்போது குத்துவோம், இல்லைனா நம்ம பீச்சை பார்க்குறவங்க லவ்வர்ஸ் எல்லாம் ரொம்ப தூரமாக போகிறாங்க. இப்போ நம்ம ஊரெலாம் கொஞ்சம் கழிச்சா மாறிக்கிட்டு வருது, ஏன்னா சோடியாக வர்றாங்க, ஆள்கையில் நடமாட்டம் இல்லைன்னா ரொம்ப தூரத்தில் போய் காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இதெல்லாம் எங்கள் ஊரில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் ஊர் ரொம்ப புனிதமான இடம்னு சொல்லுவாங்க. ஒரு டயத்தில் நிறைய பேர் அவங்க பாவங்கள் தீர்த்தமாடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அமாவாசை பௌர்ணமின்னா மக்கள் வந்து நிறையா குமியுவாங்க. ஆனால் இப்போ லவ்வர்ஸுகள் வந்து சேட்டை பண்ணுற ஏரியாவாக மாறிக்கிட்டு இருக்கு, வருத்தமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம போய் சொன்னால் நம்ம அது வந்து ரொம்ப, ஆனால் சொல்லுவீங்க, நிறைய பேர் அடித்து பற்றி விடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இருந்தாலும் அதுவும் ஒரு வன்முறை தானே அவங்களை அவங்க. ஆனால் என்ன, வர்ற இடத்த அவங்கவுங்க தான் சரி, இது பீச்சு வந்துக்கிட்டு ரசிக்கிறதுக்கான இடம், நம்ம ஜாலியாக கடல் குளிக்கலாம், ஜாலியாக ரசிக்கலாம், பீச்சு ஓரத்தில் மணலில் உட்காந்து நீங்கள் லவ்வர்ஸுக்கு ஜாலியாக பேசுங்க. ஆனால் இது வந்து நீங்கள் கழிச்சு பண்ணுற இடம் கிடையாது, அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். பாய்.